ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜாரில் 4 பட்டையும் ஒரு 6 லவங்கமும் 2 நட்சத்திர சோம்பும் 2 ஏலக்காவும் கூடவே கொஞ்சம் போல் கல்பாசியும் ஒரே ஒரு ஜாதி பத்திரியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் வந்து தயிர் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் 3/4 கப்பு போல் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 150 ml போல் இருக்கும். கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. தயிர் எல்லாமே மசாலாலாம் சிக்கனில் சேர்கிற மாதிரி கலந்து கொடுத்துருங்க. சிக்கன் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா சாஃப்டாகும், சீக்கிரம் வெந்துடும். இது அப்படியே நல்லா ஊறட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி அரிசி ஊற வச்சிடலாம். 1 கிலோ பிரியாணி அரிசி இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 4 கப்பு அளவுக்கு வந்துச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி இதையும் ஊற விட்டுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம இது ஊற டைமில் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடிகனமான பாத்திரமாக. 1 கிலோவுக்கு பிரியாணி செய்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு போல் எண்ணெயும் 2 பட்டை, ஒரு 5 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 வெங்காயத்தை நல்லா நீல நிலமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்கும். பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே வச்சு நீங்கள் எப்போவுமே பிரியாணி செய்யுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். வெங்காயத்தை நல்லா செவக்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நல்ல கலருக்காக இதை நம்ம சேர்க்குறோம். இந்த டைமில் இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது பிரியாணி வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, பிரியாணி நல்லா ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பிரியாணிக்கு மசாலா எந்த அளவுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும். இது நல்லா வதக்கி எடுத்ததும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட அளவும் 400 கிராம் தான். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்குனீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்டாகும். உங்களுக்கு மசாலாவும் பக்காவாக ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்ச சிக்கனை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தோம். இப்போ நம்ம வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் போல் தனியாத்தூளும் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம புதினா சேர்த்தாச்சு, இப்போது நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா சேர்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இது நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்தும் கொடுங்க. நல்லா சிக்கனில் இருக்க தண்ணி வந்து வெளிவிட்டு சிக்கன் நல்லா வேக ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ இதையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் ரெடி பண்ணி சிக்கனை நம்ம வேக போட்டோம்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் இல்லையா,
அந்த கப்புலேயே அளந்துக்கணும். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 6 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப்பு போல் பிரியாணி அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அரிசியோடு சேர்ந்து நல்லா ஊறும்போது நல்லா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் உப்பு சேரும். அதனால் உப்போட அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனையோட சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வெந்து வந்ததும் இதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், அது சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸை நல்லா வடிச்சிடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு பெரிய கரண்டியோ அகலமான கரண்டியோ போட்டு கலந்து கொடுக்கக்கூடாது, அரிசி உடைஞ்சிடும். நல்லா மெலிசாக இருக்க மாதிரி இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மெலிசான கரண்டி இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க. மெதுவாக கலந்து கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நம்ம வேக போடணும். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு மட்டும் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு சார் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து கடையில் விற்கிற கரம் மசாலா தான். சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து கொடுங்க. எப்பவுமே கரம் மசாலாவை கடைசியில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். 1/2 ஸ்பூன் போதும். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ரொம்ப வேகமாக கலந்து கொடுத்தீங்கன்னா அரிசிலாம் உடஞ்சிரும். இது கரெக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா அதோடய தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகி பிரியாணி 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். வந்ததும் நல்லா பெரிய ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அரிசி உடையாது, அப்படியே நீல நிலமாக கிடைக்கும். மசாலா எல்லாமே நல்லா சேரணும். எல்லா ரைஸ்லையும் சேர்கிற மாதிரி இதை மெதுவாக கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு நல்லா மேலே சமப்படுத்தி விட்டுருங்க. பெரிய கரண்டி எதுவும் போட்டு நீங்கள் கலந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கலந்து கொடுங்க. இந்த மாதிரி சமப்படுத்திட்டு இப்போ நம்ம இதை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சு தான் தம் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு புதினாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா தோசைக்கல்லை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியோட பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே இது வந்து மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு 90% அளவுக்கு சிக்கன் பிரியாணி நல்லா வெந்து வந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழை இருந்துச்சுன்னா அதை 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே நீங்கள் கரெக்டாக மூடுற அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா பக்கவாக தம்மில் சூப்பராக 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். மேலே வெயிட்டுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி பக்கவாக வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியான மெத்தடில் இந்த பிரியாணியை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக நீல நிலமாக நமக்கு ரைஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி சண்டே ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். இப்போ நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேனில் 5 டேபிள்ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 பட்டை 1 ஏலக்காவும் 3 லவங்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல நிலமாக இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா தான் பெப்பர் சிக்கன் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் 1 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை கூடவே இதையும் நல்லா வதக்குங்க. நல்லா குழைவாக வதக்கிடுங்க.
இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் வெறுமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, கூடவே கால் ஸ்பூனில் பாதி அளவு போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா பச்சை வாசனை நல்லா போகும், மசாலா நல்லா கமகமன்னு வாசனையும் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததும் இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ போல் சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா மீடியமான சைஸில் இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் கட் பண்ணி வாங்கி சேர்த்துக்கோங்க. அரை கிலோ சிக்கன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கணும். சிக்கன்லேயே தண்ணி நல்லா விட ஆரம்பிக்கும். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி மேலே சிக்கனில் தெளிச்சிட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் நம்ம வேக விடணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. விட்டுட்டு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு நல்லா ட்ரையாகவும் ஆகும். தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்து 20 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து இழுத்துக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் வெந்துடும். நமக்கு இந்த மாதிரி வெந்ததும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வேண்டாம், அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுக்கணும். கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதக்கும் போது, இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. இதில் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி செய்திருக்கோம். பெப்பர் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல கமகமான வாசனையோடு இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கனும் சிக்கன் பிரியாணியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ பரிமாற வேண்டிதான். ரொம்ப எளிமையான முறையில் சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. கூடவே முட்டையும் ரைத்தாவும் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.